டிக்கெட் ரேட் வந்து ஒரு 200 ரூபா, இல்லை வந்து ஒரு மினிமம் வந்து 150 ரூபா, இல்லாட்டி வந்து 120 ரூபா, அதோட மினிமம் வந்து ஒரு 60 ரூபா. இந்த எந்த கேட்டகரியில் டிக்கெட் நீங்கள் வாங்கி போய் பார்த்தாலும் படம் வந்து குப்பை. படத்தை வந்து என்ன சொல்கிறது, அது படமே முதல்ல கிடையாது. ஷார்ட் ஃபிலிம் கூட இப்போ வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து என்ன சொல்லணும்னே தெரில. ஐ மீன் ஒரு ஒரு படத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுது, ஒரு படத்தில் வந்து ஒரு கேமரா ஒர்க் வந்து விஷுவலாக வந்து சூப்பராக பேசும். இந்த படத்தில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னே தெரியல. என்ன சொல்கிறது, அது படம் பார்த்த ஃபீலே நம்மளால் கிடைக்கவே இல்லை. ஏதோ வந்து ஏதோ உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு, ஏதோ நம்மளும் படம் பண்ணுவோம், நம்மளும் டைரக்ட் பண்ணுவோம், நம்மளும் எல்லாமே பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஏதோ படம் பண்ணுறதுக்காக வந்து ஏதோ அவங்களுக்கு வந்து காசு நிறையா இருக்கும் போல் பண்ணுக்காக பண்ணிட்டு போயிட்டாங்க. இதில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்றாங்க. ஓ, செக்ஷுவல் ஏதோ ஏதோ கான்ட்ரவர்சிக்காக அதை வச்ச மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து படம் ஒரு மாதிரி, ஐ மீன் எதுவுமே கண்டினியூட்டே இல்லவே இல்லை. இங்கே ஒன்று நடக்குது, அதுக்கப்புறம் அங்கே ஒன்று நடக்குது, அதுக்கப்புறம் அங்கே ஒன்று நடக்குது. கடைசியில் வந்து அந்த ஏதோ கான்ட்ரவர்சி வைக்கணும், ஒரு பொண்ணை வச்சு இது பண்ணால் படம் ஓடிடுமா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க வச்சாங்க. அதுதான் இருந்துச்சு. இங்கே நடக்கிற ஒரு விஷயம், இப்போ பணக்காரங்கள்லாம் வந்து எப்படி தன்னுடைய இளமையை வந்து பாதுகாத்துக்கணுன்றதுக்காக எப்படி வந்து மெடிக்கல் டாக்டர்ஸை வந்து எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்றது தான் வந்து படத்துடைய கதையை வந்து நல்லா இருக்கும். நல்லா நட்டி சார் ஆக்டிங் இருக்கு, நல்லா இருக்கும். நட்டி சார் சாங் வந்து ஒரு சாங் இருக்குது, மீதி த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ சிபிஐ அதிகாரின்றதுனால அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேஷனில் வந்து இறங்கி நல்லா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து, எனக்கு பிடிச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கு படம் நல்லா இல்லை ப்ரோ. இல்லை நான் சொல்ல மாட்டேன், அப்படி தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஒரு படத்தை அப்படி சொல்ல மாட்டேன். பட் என்ன, இப்போ எனக்கு வந்து ரிவ்யூ கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. மற்றவங்க வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. இல்லை ஆனால் நான் இல்லை, நட்ராஜ் சார் ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருக்கும்னு நினச்சேன். அவர் ஆக்டிங் நல்லா தான் இருக்கு, ஆனால் வேற எதுவும் படத்தில் எதுவும் இல்லை. லாஸ்ட்ல வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் தான், என்னன்னா தனி இல்லை சில சீன், ரெண்டு சீன்ஸ் தான் வந்து பிடிச்சிருக்கு. ஓகேவா, நான் டேக் அவே பாயிண்ட்ஸ் தான் எடுத்துக்கிட்டு என்னன்னா இந்த சோஷியல் மெசேஜ் உள்ள ப்ரெஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து இது கிரைம் எல்லாம் தடுக்கவே முடியாதா அப்படி கேட்பாங்க. அதுக்கு சொல்லுவார் அவர், நடராஜ் சார் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா கருணை லவ் இதெல்லாம் இருந்தால் தான் க்ரூயலிட்டி அந்த வன்மம் கம்மியாகும். ஆனால் ஒரு மனுஷ நன்மையே இல்லாமல் இருந்தால் க்ரூயல் கிரைம் தான் அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை அது இல்லை 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 அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் அந்த சாங் வந்து ஒரு அனாரை இல்லத்தில் ஒரு சாங் வரா மாதிரி இருக்குது, அவ்வளோதான் ப்ரூ. வேறு எதுவும் நடராஜ் ஆக்டிங்காக பார்க்கலாம். அதுக்கப்புறம் முனிஸ்கான் கொஞ்சம் கொஞ்சம் காமெடி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவ்வளோதான். என்ன எக்ஸ்பெக்டேஷன் இன்ஃபினிட்டிக்கு அதான் ப்ரோ, இன்ஃபினிட்டின்றது லாஸ்ட்டு செகண்ட் பார்ட்டுக்கு லீடுன்ற மாதிரி கழிச்சிட்டாங்க ப்ரோ. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. என்னன்னா ரொம்ப நான் என்னன்னா நடராஜ் நடிச்சிருக்காரு இல்லை ரொம்ப வருத்தப்பட்டேன் ப்ரோ. இல்லை அதுதான் ப்ரோ, அந்த சீன்ஸ் காமிச்சிருக்காங்க, ஃபுல்லாக ரிவீல் பண்ண முடியாது. அதனால தான் ஏ சர்டிஃபிகேட்டோ ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பார்க்கலாம் ப்ரோ. இப்போ எல்லாமே எல்லாத்துலேயுமே படம் பார்க்கணும்னா எனக்கு தெரியல, அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. யாருன்னா நடராஜரோட ஃபேனாக இருக்கலாம், அவங்க பார்ப்பாங்க, அதுக்காக பார்க்கலாம். பட் ஆனால் படமாக எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை. நான் உங்களுக்குலாம் தெரியும், எந்த படத்தையுமே இந்த மாதிரி டேரெக்டாக சொல்ல மாட்டேன்ட்டு. நான் தான் ரெண்டு விஷயம் எதிர்பார்த்தேன், இன்ஃபினிட்டினா சயின்ஸ் சப்ஜெக்ட்டு, அது அதை பற்றி படம் இது பண்ணுவாங்கன்னு நினச்சேன், அதுவும் இல்லை. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து பார்த்தீங்கன்னா புது கதை கிடையாது. இது வந்து இதே மாதிரி சமந்தாவே ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க, வரலட்சுமி சரத்குமார் சமந்தாலாம். சமந்தா வந்து லீட் ரோல் நடித்த படம் யசோதா, அந்த படத்துலவே வந்துருச்சு இது. ஓகேவா, அதை இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காமிப்பாங்க. இதில் வந்து சும்மா சொல்கிறாங்க ஆர்கன் பற்றி இது பண்ணுறது, அது அது ஸ்டோரி வந்த ஸ்டோரி தான். இப்போ அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி இருக்கு படத்தில். அவர் ஹீரோ வந்து அவர் ப்ரெசன்ட் பண்ணுற அந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ அது இல்லாமல் அந்த கதை வந்து கொஞ்சம் ஒரு நல்ல சிறப்பாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடம் தான் லொக்கேஷன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செலக்டடாக பண்ணி சூப்பராக வந்து அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் வந்து கருத்துக்கள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை போகிற மக்களுக்கு இந்த மாதிரி நல்லா போகக்கூடிய ஒரு சமுதாயம் வந்து அழிவான பாதையில் ஒரு சில மக்கள் பண்ணக்கூடிய தவறுகளால் வந்து சமுதாயம் வந்து கெட்டுட்டு இருக்குது. இதை சீர்திருத்ததுக்காக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த தருணத்தில் வந்து தேவைப்பட ஒரு சூழ்நிலையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்து இதில் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை மட்டும் பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமமாக வந்து எல்லோரையும் நினைக்கணும், தப்பான ஒரு கண்ணோட்டத்தை வந்து
இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்து மூலமாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. ஸோ பணம் நினைக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து பணமாக போயிடுறாங்கன்றது வந்து அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அது விளக்கம் வந்து கதையோட கருத்தாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு நாட்டுக்கு நல்லது பண்ணுறதுக்கு என்ன விஷயம் பண்ண முடியுமோ அதை நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த படத்துடைய கருத்து அமைஞ்சிருக்குது. ஸோ நட்டு சாருடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு ஹோம்லியாக இருக்க மாதிரி இருந்தது. பார்த்தோன்னா அது வில்லி மாதிரி பார்த்து கேரக்டராக வந்து பின்னாடி போக போக வந்து மாறி இருக்குது. ஸோ கடை போன வேகம் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு போயிருக்காங்க. அடுத்து அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமாக அந்த படத்து மூலமா வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஒன் டைம் வந்து பார்க்குறவங்க வந்து திரும்ப இன்னொரு டைம் பார்க்கலான்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து அந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க.